இப்போ நாங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஸ்டார் பாயிண்ட்ஸை எப்படி இன்னொரு டயலாகுக்கு மாற்றுறது எப்படி. இதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது, உங்களோட ஸ்டார் பாயிண்ட்ஸை உங்களோட மெயின் பேலன்ஸில் சேர்த்துக்கொள்ளுங்க. இது சம்மந்தமான ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதில் நீங்கள் போய் பாருங்கள். நான் இப்போ சொல்லித்தரப்போகிற முறையில் உங்களோட ஸ்டார் பாயிண்ட்ஸை மட்டும் இல்லை, உங்களோட மெயின் பேலன்ஸை கூட நீங்கள் இன்னொரு டயலாகுக்கு மாற்றலாம். ஸோ அதை எப்படின்னு இப்போ பார்ப்போம். இதுக்கு நீங்கள் கூல் ஆப்ஷனுக்கு போய்க்கொள்ளுங்க. போயிட்டு முதல்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஹேஸ் 356 ஹேஸ் 2 ஹேஸ் 1 ஹேஸ் டைப் பண்ணி கூல கொடுங்க. ஒரு மெசேஜ் வரும், இந்த ஏற்கனவே நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் வந்திருக்கு, உங்களுக்கு நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் ஆக சுட்டு உங்களுக்கு வேறு மாதிரி வரும், கேன்சல் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஹேஸ் 356 2 ஹேஸ் 2 ஹேஸ் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க அதை கொடுக்கணும். இல்லை 5 அல்லது 5 கூடிய பெறுமதியை நாங்கள் டைப் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் கொடுக்குறேன் 5 ரூபா. இதோட ஃபோன் நம்பரை கொடுக்கணும், பின் நம்பர். எல்லாருக்கும் புதிதாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே நம்பராக இருக்கும். சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி மெசேஜ் வருது, இங்கே பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்குது. 5 ரூபா நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார் பாயிண்ட்ஸ்களை நீங்களும் உங்கள் அடுத்தவங்க ஃபோன்லேருந்து அனுப்பலாம். தேங்க்யூ. இதுவரை ரூபில் ரூபில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்யுங்க, கூடவே உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் செய்யுங்க.